எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோல மார்க்கெட் வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அந்த ஷார்ட் டேர்ம்ல புல்லிஷ் கண்ட்ரோல தான் இருக்கு. வீக்லி க்ளோசிங் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு 2% மேலே எக்ஸ்ட்ராடனரியாக ரேலி கொடுத்துருக்கு. எஸ்எக்ஸ் நிஃப்டி 18,700 மேலே க்ளோசிங் வந்திருக்கு. மண்டே வந்து ஒரு நல்ல கேப் அப் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் ரேஞ்ச் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இன்னும் ஒரு 250 பாயிண்ட்ஸில் வந்து நம்ம ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்கோன்றது வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். விக்ஸும் லோயரில் தான் இருக்குது. தேர்ஸ்டே இந்த வெட்னஸ்டேயில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் சில்லிங் வந்தாலும் அது வந்து டே க்ளோசிங்கை அந்த வீக்லியோட ட்ரெண்டை எந்த விதத்துலேயே பாதிக்கலைன்றது தான் உண்மை. பேங்க் நிஃப்டி 43,600 கீழே வராது வரைக்கும் செல்லிங்கை பற்றி யோசிக்க வேண்டாம். அதுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வரட்டும். இல்லைனா என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்மில் நல்ல புல்லிஷ் கண்ட்ரோலாக இருக்குது. இதோட ரிஃப்ளெக்ஷனாக வந்து பார்க்கும்போது ஆட்டோ செக்டர் பாசிட்டிவாக இருக்குது, எஃப்எம்சிஜி ஸ்ட்ராங்காக இருக்குது, மிட் கேப் ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய சாட்சிகள் வந்து நான் சொல்லிகிட்டே போவேன் மார்க்கெட்டை வந்து புல்லிஷில் இருக்குன்னு. நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா அதை வந்து நான் ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி மாற்றுக்கருத்து ஒரு ஒரு மூவுக்கும் வந்து நான் வந்து இந்த என்னோட வியூவை வந்து மாற்ற மாட்டேன், உங்களுக்கே தெரியும். ஸோ மார்க்கெட் அகெயின் மொமெண்டம் இந்த வாரமும் புல்லிஷில் இருக்கிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல மூவ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில். இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா ஜூன் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இனியிலேருந்து ஓப்பன் ஆகுது. அதாவது இந்த டைம் வந்து ரெண்டு விதமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், ஸ்லாட் 1 ஸ்லாட் 2. ஓகே, ஸோ ஸ்லாட் 1 வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல் 1, ஸ்லாட் 2 ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல் 2. ஸோ ஸ்லாட் 1 1 மந்த் நடக்கும், ஸ்லாட் 2 1 மந்த் நடக்கும். நீங்கள் ஸ்லாட் 1 மட்டும் தனியாகவும் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 ரெண்டுமே வந்து கம்பைண்டாக கூட நீங்கள் 2 மந்த்து கோர்ஸாக கூட நீங்கள் பண்ணலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஸ்லாட் 1 மட்டும் தனியாக படிச்சிங்கன்னா அது 2000 ஃபீஸ் இருக்கும். இது ரெண்டுமே கம்பைண்டாக படிக்கும் போது 2 மந்த்து கோர்ஸ் 3800 அப்படியே வந்து வரும். ஸோ எனிவே விருப்பப்படுறவங்க கண்டினியூவாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 ரெண்டுமே சேர்ந்து கூட படிக்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷனை கற்றுக்கணும், கரெக்டாக கற்றுக்கிட்டு மார்க்கெட்டை புரிஞ்சிக்கணுன்னா என்கிட்ட கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஏதாவது குறைஸ் இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எங்கள் டீம். ஓகே ரைட். ஸோ இந்த டெக்னிக்கல் லெவல்ஸ்லாம் வந்து டைரெக்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து குளோபல் மார்க்கெட்டை பற்றி பார்ப்போம். டவ் வந்து எடுத்து வச்சுருக்காங்க, இண்டெக்ஸை வந்து பாருங்கள். கிட்டத்தட்ட அன்றைக்கி மட்டுமே நல்ல ஒரு ரேலி, 2% மேலே ஃப்ரைடே வந்து முடிஞ்சிருக்கு, 2% மேலே. இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா எஸ்சிஎக்ஸ் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ கேப் அப் ஓப்பனிங் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மண்டே ஒரு நல்ல கேப் அப் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ கால் ஆப்ஷன் வச்சுருக்கவங்கலாம் கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸே ப்ராஃபிட் கட் பண்ணிட்டு ஓடி வந்துடுங்க. அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எனிவே கேப் அப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து டவ் டவ் வந்து இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பிரேக் அவுட் பாயிண்டில் இருக்குது. ஸோ எந்த ஒரு டென்ஷனும் வந்து குளோபல் மார்க்கெட்டில் இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து வேர்ல்டு மார்க்கெட்டே வந்து அந்த டென்ஷன் ஃப்ரீ. ஜென்ரலாக என்னை பொறுத்திருக்கேன்னா மார்க்கெட்டில் எந்த ஒரு பேனிக்கும் இல்லைனாலே மார்க்கெட் புல்லிஷில் தான் போகும். அது குட் நியூஸ் வந்தால் தான் மார்க்கெட் மேலே ஏறணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஒரு பேனிக்கும் இல்லை, எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை, இருக்கிறது இருந்தபடியே வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னாலே வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் போகும். ஓகே, அந்த பேனிக்கை வந்து நம்ம வந்து அந்த விக்ஸ் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். நிஃப்டி 50 எடுத்து வச்சுருக்கேன் நான். அதாவது நான் டே கேண்டலில் பார்க்குறேன், உங்களுக்கு பாருங்கள் லாஸ்ட் அது வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே. வெட்னஸ்டே கேண்டலும் சரி, தேர்ஸ்டே கேண்டலும் சரி, ஃப்ரைடே கேண்டலும் சரி, இந்த 3 கேண்டலோட லோவை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 18,450 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இது வந்து நான் சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 18,400 450 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 18,400 கீழே அதுவும் இந்த டவு அந்த அப் ட்ரெண்டோட சேனல் சப்போர்ட்டுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்தால் தான் ஏதாவது ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகும். இல்லைனா நீங்கள் கவலைப்படாதீங்க, இது வந்து சும்மா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது இந்த மண்டேக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் அப் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த கேப் அப் வந்து இங்கே வந்து ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியா மாதிரி வந்து சைட்வேஸ் கன்சால்டேட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து மண்டே வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மண்டே வந்து பார்த்திங்கன்னா 18,600 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னு வச்சுக்கிங்களேன், 15 மினிட்ஸில் 1 ஹவரில் கண்டிப்பாக ஒரு நல்ல மூவ் எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே தான் போயிட்டுருக்கு மார்க்கெட், தொடர்ந்து முன்னேறும். நான் இங்கே போட்டிருக்கிறது வந்து ஆல் டைம் ஹை. ஓகே, ஸோ ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தொலைவெல்லாம் கிடையாது. ஒரு ஸ்பார்க் டக்குன்னு ஒரு புல்லிஷ் வந்தால் போதும், அசால்ட்டாக அடிச்சிருவோம் ரெசிஸ்டன்ஸை. ஓகே, அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து சைடு வாங்கினாலும் அது பாசிட்டிவ். இந்த டே ஒன்றில் 1 2 3 4 5 டேஸில் என்னப்பா வந்து நடந்ததுன்னா எந்த ஒரு மூவும் இல்லை. ஆனால்
பொசிஷ்னலாக ஷார்ட் டைமில் மார்க்கெட் பாசிட்டிவாக தான். நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் எங்கே மேலே போகுது புல்லிஷ் புல்லிஷ்ன்னு சொல்கிறேன்னு கேட்பீங்க, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுனாலே பாசிட்டிவ் தான், சரியா? ஸோ மார்க்கெட் அண்டர் பாசிட்டிவ் கண்ட்ரோல். ஸோ இது வந்து நிஃப்டியோட நிலைமை. வீக்லி க்ளோசிங் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு ப்ரீவியஸ் வீக்கோட ஹைக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு க்ளோசிங் வந்திருக்கு, ஹையர் ஐ ஹையர் லோ ஃபார்மேஷன். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த இந்த ட்ரெண்டில் இது சகஜம், பியரிஷ் புல்லிஷ்ன்றது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த வாரம் கன்சாலிடேஷன் வாரமாக இருந்தது. இப்போ கம்மிங் வீக் வந்து அந்த கன்சாலிடேஷனை பிரேக் பண்ணி மேலே போக போதான்றது மண்டே தெரிஞ்சிடும். நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து 18,600 மேலே க்ளோசிங் வந்தாலே மோர் தேன் எனஃப். ஓகே, ஸோ இது வந்து என்னோடய வியூ. பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி வந்து இந்த வாரம் ஒரு புது உச்சத்தை தொட்டுட்டு செல்லிங் வந்திருக்கு. ஜென்ரலாக ஆல் டைம் ஹை தொட்டாலே கொஞ்சம் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறது இயல்பு தான். ஆனால் அது வந்து அந்த ட்ரெண்டை கொலாப்ஸ் பண்ணாமல் இருக்கணும், அதான் முக்கியமானது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எந்த ஒரு பேனிக்கும் இல்லை. அந்த கன்சால்டேஷன் ஏரியாவுக்கு மேலே தான் க்ளோசிங் வந்ததுக்கு. அது இல்லாமல் நிஃப்டியில் மாதிரி பேங்க் நிஃப்டி ஒரு அப் ட்ரெண்ட் சேனல் இருக்குது. நான் வந்து எப்போ செல்லிங்னு நான் ஒரு அலர்ட் கொடுத்துருப்பேன். 43,600 கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டி ஒரு 1,000 பாயிண்டாவது ஃபால் ஆகும், இந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் அது நடக்கலைன்னா மார்க்கெட் புல்லிஷாக தான் போகும். ஓகே, இதான் வந்து என்னோடய நிலைப்பாடு. நான் மாற்றலை, இதே லெவலை ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ மேலே போகிற பட்சத்தில் மண்டே வந்து பாருங்கள், அகெயின் 44,000 அந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா திரும்பி வந்து அந்த முன்னேற்றமாக தான் இருக்கும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 45,000 தான். 44,150 மேலே டே க்ளோசிங் வந்ததுன்னா பேங்க் நிஃப்டி வந்து மண்டே இந்த வாரம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லா மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ரன். அப்புறம் நிஃப்டி ஐடிலாம் பெரிய ஒரு ரேஞ்ச் இல்லை, நிஃப்டி எஃப்எம்சிஜி ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி ஹெவி வெயிட்ஸ்லாம் வந்து எந்த ஒரு பெரிய மூவ் கொடுக்க மாட்டேங்குது, சைட் வேஸ் தான். பேங்க் ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சி அந்த 1,600 வந்து அங்கேயே முட்டு கொடுத்துருக்கான். பார்ப்போம் எப்போ திரும்ப போகிறோம். அந்த 1,600 வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் போல் அதையே போயிட்டு ஹிட் ஆகிட்டு அந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்குது. ஸோ பிரேக் அவுட் வந்து 1639 மேலே போனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் இது கன்சால்டேட் தான் ஆகிட்டுருக்கும். 1,600 கீழே ஓப்பன் க்ளோஸ் வரணும், அப்படி இல்லைனா அப்பர் எண்டில் 1637 மேலே போகணும், இல்லைனா இந்த இடம் வந்து அது சைட் வேஸாக தான் வந்து கன்சிடர் ஆகும், சப்போர்ட்டை ஹிட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கரண்ட் லெவல். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த ஒரு நாள் ஏற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ் கொடுக்கல, தொடர்ந்து வந்து இறங்கிட்டே தான் இருக்குது. அந்த சப்போர்ட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் உண்மை. பாருங்கள் சப்போர்ட் ஏரியாவில் தான் இருக்கான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் வந்து செல்லிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 2424 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல்லிங் பயஸில் ஃபாலோ ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த அப் ட்ரெண்டோட கண்ட்ரோல் தான், அந்த மைனர் ட்ரெண்டை வந்து அப் ட்ரெண்ட் கண்ட்ரோல் தான் இருக்குது. ஸோ மண்டே ஏதாவது ஒரு ஹியூஜ் கேப் அப் 2480 மேலே போச்சுன்னா ரிலையன்ஸ் அகெயின் வந்து மொமெண்டம் க்ரியேட் ஆகும். நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. நம்ம வந்து ஒரு வியூ சொல்கிறேன்னா அந்த வியூ வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது பல பேருக்கு தெரியல. நிறைய புதுசாலாம் வியூவர்ஸ் வந்திருப்பீங்க. ஆல்ரெடி என்னை 2 வருஷத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணிட்டவங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் தெரியும். நான் டக்கடக்க நான் என்ன சொல்ல வரேன்னு அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன். மற்றபடி புதுசாக வரவங்களுக்காக வந்து அந்த நான் சொல்கிற வியூவை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி தெரியல. அதனால் அவங்களுக்கு நான் செப்பரேட்டாக சில கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் நான் வந்து நான் நாளைக்கு சப்ஸ்கிரைபர் கமெண்டில் வந்து நான் ரீட் பண்ணுறேன், சரியா? இது வந்து ரிலையன்ஸோட கரண்ட் ட்ரெண்டு. ஹெச்டிஎஃப்சி சொல்லிட்டேன். ஸோ நிஃப்டி ஐடியும் அந்த 29,000 மேலே ஹோல்ட் ஆகிட்டுருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பேங்க் நிஃப்டி இந்த வாரமும் தொடர்ந்து பாசிட்டிவில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன சப்போர்ட் லெவலில் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே சஸ்டனேஷனாக பாசிட்டிவ் தான். அது கீழே வந்தால் கண்டிப்பாக நானே செல்லிங்க்கு திரும்புவேன் ஃபார் மைனர் டேம் ஓன்லி. ஓகே, ஸோ ரைட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, அப்போ தான் வந்து அந்த சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேட்ச் பண்ண முடியும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனாக இருக்குது. ப்ராப்பராக டெக்னிக்கல் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லைவ் இன்ட்ராக்டிவாக தான். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், வேணுன்றவங்க செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க, பாசிட்டிவான கமெண்ட்லாம் கொடுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி நண்பர்களே.